இன்றைய புனிதர் புனித சபாஸ். இவர் கப்பதோச்சியாவில் உள்ள முத்தலாஸ்கா என்னும் ஊரில் 439 பிறந்தார். 8 வயதில் ஒரு சந்நியாச மடத்தில் சேர்ந்தார். மடத்தின் தலைவரது அனுமதியுடன் வாரத்தில் 5 நாட்களை தூரத்தில் இருந்த ஒரு குகையில் செலவழித்து ஜபிப்பார். கை வேலைகள் செய்பவராக இருந்தார். உபவாசம் செய்வார். இவரது 53வது வயதில் எருசலேம் நகர் திருத்தந்தை இவரை வற்புறுத்தி இவருக்கு குருப்பட்டம் கொடுத்து பாலஸ்தீனாவில் உள்ள சந்நியாசிகள் அனைவருக்கும் இவரை தலைவராக்கினார். தன்னுடைய 17வது வயதில் துறவி என்கின்ற அடையாளமாக தனது தலையில் வட்டமாக மொட்டை போட்டு கொண்டார். இவர் தனிமை வாழ்வை மிகவும் நேசித்தார். தனிமை வாழ்வில் மிகவும் ஜெபித்து இறைவனோடு இணைகின்ற பேரின்ப வாழ்வை பெற்றார். சமூகத்தின் வேதனைகளை போக்கி பிறருடைய துன்பங்களை துடைத்தார். ஏராளமான துறவு மடங்களை நிறுவி இளம் துறவிகளுக்கு வழிகாட்டும் சிறந்த ஆசிரியராக விளங்கினார். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். நோன்பிருப்பதன் வழியாக, உபவாச ஜபம் செய்வதன் வழியாக, இறைவனோடு உறவாடுவதன் வழியாக நம்முடைய எதிர்காலத்தை நாம் அமைத்து கொள்ள முடியும். விசுவாசத்தின் மக்களாக வாழ இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.